கர்த்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அருமையான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். ஆகையாலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிமர்னா சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நான் கண்களை முடிச்சே வந்தோட வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வார்த்தை கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்துங்க. உண்மையாய் நாங்கள் எப்படியெல்லாம் கனம் பண்ண வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிரேசல் அடுக்காருவோம். எப்படியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சங்கீதங்கள் புத்தகம் 95:7 ஒரு 5 காரியங்களை பார்த்து நாம் முடிப்போம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஹல்லேலூயா. அவர் நம் தேவன், நாம் அவருடைய ஜனங்கள். இங்க முதலாவது சொல்லுகிறது, தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறபடியா, ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பராமரித்து கொண்டு வருகிறபடியா, நம் வாழ்நாள் முழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வேண்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனிதர்கள் மேல் பிரியமும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முதன்மையாய் மேன்மைப்படுத்த வேண்டும். எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவரே உன்னதமானவர், அவரே அண்ட சிராசங்களை படைத்தவர், அவரே மேலானவர் என்று சொல்லி அவரை கனம் பண்ண வேண்டுமா? இரண்டாவதாக எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கரிய செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளிலே நாம் நடக்கும்படி அவர் முன்பதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம இரண்டாவதாக என்னன்னா, நல்கரிகள், அவருடைய பார்வைக்கு நல்கரிகளை செய்யும்படி கர்த்தர் நம்மை படைத்தாரா, நம்மை அழைத்தாரா, நம்மை உண்டாக்கினார், உருவாக்கினார். ஆகியவை நம்மால் இழந்த மட்டும் அநேகருக்கு நற்கரிகளை, நல்காரியங்களை செய்து, நல் விஷயங்களை விசாரித்து, நல்ல வேலை செய்யும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிலே மகிமைப்படுவாரா, நம்மிலே பிரியப்படுவாரா? அப்பொழுது அவரை நாம் கனம் பண்ணுகிறது போல, அப்பொழுது அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறது போல. அப்போ இரண்டாவதாக நல்கரிகளை செய்ய வேண்டும். மூன்றாவதாக வாசிப்போம் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தைகளை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதுவே கேட்கிறதற்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். நல்ல விஷயங்களை, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல விஷயங்களை நாம் பேச வேண்டும். மூன்றாவதாக நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். ஆண்டவரை கனம் பண்ணுவதுனா தீமையான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலே புறப்படலாகாத நல் வார்த்தைகளை பேச வேண்டுமா? தேவனை துக்கப்படுத்தாதபடி அன்றைக்கு நல் நாள் என்று சொல்லி தீமையான வார்த்தைகளை பேசுவது, தீமையான வார்த்தைகளை வாயில் உட்கொள்வது, தீமையான காரியங்களை செய்வது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல, கர்த்தரை துக்கப்படுகிறது. ஆகையாலே நல்ல காரியங்களை, நல்லவைகளை நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நாம் தேவனை கனப்படுத்துறதா. 4:8 கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எது ரைட், எது ராங் என்பது நாம சிந்தித்த நல்லவைகள், கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ, அதை செய்ய பிரயாசப்படும் பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறது என்று வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. ஆகையாலே 4வதாக தேவன் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், எது ரைட்டு, எது ராங்கு, எது செய்தால் கர்த்தருக்கு பிரியம், எது செய்தால் கர்த்தர் பிரியப்பட மாட்டார் என்பது நினைச்சு, யோசித்து, ஆலோசித்து செய்யும் பொழுது கர்த்தரை நாம் கனம் பண்ணுவது. கடைசியா ஃபைனல் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, கடைசியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பாயிருக்க வேண்டுமா? அவரை நேசிக்க வேண்டும். அதாவது அவர் அன்பு, அன்பாய் நாம தேவனிடத்திலே அன்பாய், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள். தேவனிடத்தில் அன்பாயிருந்தால் அவர் சொன்ன எல்லா காரியங்களையும் செய்வோம். பாருங்க, யாரையாவது அதிகமாக நேசிச்சா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிடுவோம். நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னதான் சொன்னாலும் அதாவது வேண்டாம் இருப்பா செய்வோம். ஆகையாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாகவே அவரை கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் சொன்னதை செய்து அவரை நேசித்தால், அப்படி நீ செய்வாய் என்று சொன்னால் கர்த்தரை நீ உண்மையாகவே கனப்படுத்த. 5 காரியங்களை நாம் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையாலே இவைகளை செய்து
கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தர் உன் வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதத்தை செய்து உண்மையா கிறிஸ்துவின் இரட்சகர் உன் வீட்டிலே உன் இருதயத்திலே பிறந்து உனக்கு மேன்மையான அற்புதங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளிலே ராஜா இந்த அருமையான வார்த்தைகளை கூட நீர் எங்களோடு கூட பேசுனீங்க. ஆமாண்டவர், உம்மை கனம் பண்ணுவது எப்படி எல்லாம் கனம் பண்ண வேண்டும் என்ற 5 குறிப்புகளை நீர் எங்களை மத்தியில் வச்சிங்க. நாங்கள் அப்படி உம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த உதவிச்சிங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.